Hello? வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கருப்பு உளுந்தங்கஞ்சி சிம்பிளாக குயிக்காக ஒரு குக்கரில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அரிசி இதுக்கு வந்து நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஒரு பெரிய பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சிருக்கேன் மூணு மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு 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 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காவை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஃபைனாக திரிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் என்ன பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க எது நம்ம எதுக்காண்டி இப்படி வறுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த உளுந்தங்கஞ்சியில் கொஞ்சம் லைட்டாக பிசு தன்மை இருக்கும் அது ரொம்ப இருக்காது இப்படி வறுக்கும் பொழுது மேலும் அந்த உளுந்தங்கஞ்சி நல்லா மணமாக இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தை வந்து வறுத்தாச்சு அதை ஒரு தனி ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அதே ஃப்ரை பேனில் என்ன பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க மண வரவுக்கு இப்போ என்ன பண்ணுங்க ஒரு ஒரு குக்கர்ல எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிட்டு கழுகிட்டு என்ன பண்ணுங்க நல்ல ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி தண்ணி சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ வந்து இது நாலு பேருக்கு இது வந்து சாப்பிடலாம் நீங்கள் சப்போஸ் ரெண்டு பேருக்குன்னா அளவுகளை பாதியாக குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்தது மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது உரிச்சு வச்ச அந்த வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஒன்று போல் சேர்த்து விட்டுக்கிடலாம் இந்த வெந்தயம் வெள்ளைப்பூடை வந்து நீங்கள் குறைச்சி போடணுன்னா கூட போட்டுக்கிடலாம் இப்போ நான் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் நச்சு மட்டும் போட்டால் போதும் இஞ்சியை ரொம்ப துருவிலாம் போடணும்னா அவசியமில்லை இந்த தேங்காயையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மூணு விசில் எனக்கு நான் வச்சிருக்கேன் உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சிம்மிலே வச்சிட்டு வேக விடுங்க சிம்மிலே இருக்கட்டும் ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம் அப்போ தான் நல்லா வேகம் பாருங்க இப்போ பாருங்க எப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த உளுந்து உளுந்தங்கஞ்சிக்கு இதுதான் மெத்தடு இப்போ பாருங்க நல்ல தண்ணி வந்து பக்கத்தில் என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு வாழ்க்கைண்ணத்தில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணியை வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் ஆட் பண்ணணும் பச்சை தண்ணியை தயவு செய்து ஆட் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நல்ல சூடாக இருக்கல நல்லா கரண்டி வச்சு என்ன பண்ணிருங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 நல்லா நீங்கள் எப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும் நீங்கள் ஒரு பிளேட்டில் ஊற்றி கூட சாப்பிடலாம் அல்லது வந்து நான் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் கூட தண்ணியை கொஞ்சம் குறைச்சி கூட ஊற்றிக்கலாம் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் மிளகு வேணால் கொஞ்சம் நுணுக்கி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் நீங்கள் தேங்காவை மட்டும் என்ன பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு போட்டிங்கன்னா கூட அந்த வயசானவங்க சவைக்காமல் ஈஸியாக அவங்க சாப்பிட்ற லெவலுக்கு இந்த கஞ்சி இருக்கும் பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ச்சல் வந்தவங்க ஒரு பத்து நாள் கழித்து இந்த கஞ்சியை தொடர்ந்து எடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ